கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் கீரிப்பாறை காணிகேசம் அகஸ்தீபுரம் உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சூறை காற்று இடி கனமழை பெய்தது இதில் நாவல்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள தென்னை மரத்தோப்புகள் வெள்ளம் புகுந்தது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் திடீரென பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது இதனால் பழமை வாய்ந்த மரங்கள் மற்றும் நகர்ப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் காற்றில் பிறந்தன தேவிப்பட்டினம் அருகே மேலச்சம்பை என்ற கிராமத்தில் காற்றால் பனைமரம் சாய்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்து விட்டார் தூத்துக்குடி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது மேலும் கடற்கரையில் பலத்த காற்று வீசுவதால் கடல் மணல் பறக்கிறது மேலும் மீனவர்கள் படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டாரத்தில் பட்டரைமேடு கூட்டப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டியது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சேலத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையினால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியது இதனால் முழுவாடி போன்ற இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது வாழப்பாடி போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது விழுப்புரம் காட்டுமன்னார் கோவில் சீர்காழி போன்ற இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையினால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது வெப்பம் தணிந்த குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்